வணக்கம். என் பேர் கலை அரசன். நான் 2017 எம்எஸ்சி இன் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோட சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பல எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த எக்ஸாம்ஸ் கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா எனக்கு ஒரு நல்ல நாலேஜ் பேஸும் ஒரு வைடான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இன் பர்டிகுலர் அதை பற்றின வியூ பாயிண்ட் எனக்கு இருக்குன்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ஒரு எக்கனாமிக் சப்போர்ட் இருக்கணுன்ற காரணத்துக்காக நான் சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ரிலேட்டட் ஸ்பெஷலி கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் ஃபேர்ம்ஸில் கண்டென்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரீலான்சிங்காக பண்ணிட்டு இருக்கேன். இது மூலிமா எனக்கு ஒரு எக்கனாமிக் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இங்கே நாங்கள் இந்த எடுடெக்ஸில் எங்களோட ஒன் ஆஃப் தி மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஜென்ரலாகவே கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்னா யூஜி முடித்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும் பீப்புளுக்கு. ஆனால் அப்படி கிடையாது. டென்த்து முடித்தாலே போதும், சில டென்த்து முடித்தவங்களுக்கே நிறைய எக்ஸாம்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது, நாட் ஓன்லி இன் ஸ்டேட் லெவல் பட் ஆல்சோ இன் இந்தியா லெவல். ஸோ எங்களோட மோட்டிவ் இது தான், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் இருக்காருன்னா அவருக்கு என்னென்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது இன் ஸ்டேட் லெவல் அண்ட் இந்தியா லெவல். ஒரு டென்த்து முடித்த ஆஸ்பிரண்ட், டுவெல்த்து முடித்தவர், யூஜி முடித்தவர், பிஜி முடித்தவர், ஏன் பிஹெச்டி லெவல் பண்ணியிருக்கவர் கூட அவரோட ஸ்ட்ரீமில் என்னென்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் போய்கொண்டு இருக்குது, அதோடய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதோடய வேகன்சிஸ் என்ன, அதுக்கான சிலபஸ், அதுக்கான பெஸ்ட் இன்ஸ்டியூட் அவைலபிள், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை எங்களால் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆந்த்ரோபாலஜி படிச்சிருந்தீங்கன்னா, யூஜி லெவலில் ஒரு ஆந்த்ரோபாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா, ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டடாக கவர்மெண்ட் செக்டாரில் என்னென்ன மாதிரி ஜாப் வேகன்சிஸ்லாம் இருக்குது, அந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் எப்பப்போலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான சிலபஸ், அதுக்கான கோச்சிங் எங்கே இருக்குது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸை எங்களோட எக்ஸ்பர்ட் மூலமா கொடுப்போம். ஸோ இது சம்மந்தமாக ஜென்ரலாகவே இப்போது சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாபெல்லாம் விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜாப் பார்த்துக்கிட்டே ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஜாப் பார்த்துக்கிட்டே பண்ண முடியல அப்படின்னு சொன்னார்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவில் சர்வீசஸ் படிக்கிறவருக்கு அவரோட எக்ஸாம் ரிலேட்டடாகவே சில ஜாப்ஸ்லாம் இருக்குது, கண்டென்ட் டெவலப்மெண்ட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் நான் பண்ணிகிட்ருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸ் கூட எங்களால் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்க முடியும். அது எங்களோட ஒன் ஆஃப் தி மோட்டிவ். இப்போது ஒரு கிரிமினாலஜி படித்த கேண்டிடேட் எங்ககிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நாங்கள் கிரிமினாலஜி ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் கவர்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமில் டிஎஸ்பி போஸ்டிங்கில் கிரிமினாலஜி படித்தவருக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இன் ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் கிரிமினாலஜி படித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் வேலை. நீங்கள் படிச்சிருக்க டிகிரி, நீங்கள் படிச்சிருக்க ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டில் என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி உங்களோட பாம்ஸில் வைப்போம். ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஈஸியான பாத் அமைஞ்சிடும், உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான பாத். ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கக்கூடிய அவங்களும் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா எஜுடிக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாத் அமைச்சு கொடுப்போம். நன்றி.